வணக்கம் இன்னைக்கு வந்து மண்டே மே 7-6 ஏதோ ஒன்று தெரியலங்க டேட்லாம் போகிறதால தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் வந்து காலங்காத்தாலே 10 மணிக்கு குளிச்சுங்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டுடே இஸ் சம்வாட் பிக் டே. இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஒருத்தருங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க ஃப்ரீ இல்லை, ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஸோ அவங்கள ஏதாவது பிக்சர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து பெருசாலாம் ரெடி ஆகிறேன், கசங்க சார் டைம் கூட பண்ணலை. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பேண்ட் போட்டிருந்தேன் ஆக்சுவலி ரம்சனுக்கு, ஸோ அந்த பேண்ட் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். டைம் ஆச்சு, கோப்ரோ கேமரா வந்து எதுவுமே பிக்ஸ் இல்லை, போற வழியில் அப்படி பார்க்கணும். அவங்க என்ன டிசைட் பண்றோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு போட்டோ எடுத்துக்கலாம். கார்ல போய் பேசலாம். இன்னைக்கு எடுக்க போகிற வீடியோவில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கலான்னு இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய பேசுகிற மாதிரி மீ ஃபீல் ஆகுது. அண்ட் எடிட்டிங் கொஞ்சம் கட் பண்ணி போனே இருக்குது, ஸோ பேசுகிறத கம்மி பண்ணோன்னா எடிட்டிங் ஈஸியாக இருக்கும். அது நீங்க வரும்போது ஈவென்ட் டே, ஈவென்ட் டேஸ்ல வருவீங்க. அப்பெல்லாம் பயங்கர ஸ்கூல் பஸ் ஆக்சுவலி இந்த ஃப்ளைட் வரும். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவடையாகும், என்றால் சாதிக்க முடியும். இது எங்க நம்ம போறோம் லிங்கன். ஆக்சுவலி இதெல்லாம் ஏதோ ஒர்க்கிங் நடக்கு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். இதுக்கு பேர் தான் லிங்கன் மெமோரி. ஸோ லிங்கன் மெமோரின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக இது ஃபேமஸ். அங்கே வந்து இது இருக்கு, பேர் என்ன, மானுமெண்ட். மானுமெண்ட் வந்து ஸ்பைடர்மேன் படத்தில் வரும், பார்த்துருப்பீங்க, அழகாக இருக்கும். ஸோ அதுதான் மானுமெண்ட் தான் யூஎஸோட ஒரு ஒரு அடையாளம்னு சொல்லலாம். ஸோ லிங்கன் மெமோரியல் இந்த ஏரியாலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ 2024 சம் டிசியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசி எக்ஸ்பேண்ட் பண்ணுறனால லிங்கன் மெமோரியல் மானுமெண்ட் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி ரீடிசைன் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க். ஸோ நான் ஏன் கிராஜுவேஷன் ஃபோட்டோஷூட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு ஸோ ஃபுல்லாக எடுக்க முடியல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கிள் கார் தம்ப்நெயில் டன் பில் பண்ணியிருக்காங்களா தெரியல. உள்ளுக்கு போகிற வழியே அந்த படியை எடுத்துட்டு இதை வச்சுருக்காங்க உள்ளுக்கு போகிறதுக்காக. படிதான் பயங்கரமாக இல்லை, அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ தட்ஸ் த மானுமெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து வீக் டே ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூஎஸ்ஓட ஒரு அடையாளம். ஆமாம், இந்த லிங்கன் மெமோரி என்னன்னா இதில் ஒரு படி இருக்கும், இந்த படியை வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வரும்போது ஒரு ஹாஃப் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, நீ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கும், இங்கேருந்து பார்த்தா தெரியும் என்ன இருக்கு பாருங்க. ஆனால் சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம். இது சம்மர், சம்மர் வெளிநாட்டிலேருந்து வருவாங்கன்னா போர் அடிக்கிறது. கொடு வச்சிருந்தாள் அப்படி. ஓகேவா? வெயிட் பண்ணு, நான் போஸ்ட் சொல்றேன்.
ஒவ்வொரு நாள் பொம்பளை வேஷம் போட்டதுக்கே இப்படி இருக்கே பொம்பளைங்களாம் எப்படிதான் இப்படி பொம்பளை வேஷம் போட்டு சுத்துறாங்களோ. ஒரு 300 போட்டோ ஒரே ஆள் சதர சதர எடுத்திருக்கா. ஆகாஷ்லாம் ஒரு போட்டோலயே டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கான். ஆகாஷ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ காய்ச்சியோட ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு. இதை போய் எடிட் பண்ணணும். 300 ஃபோட்டோ ஒரு கலைஞர் வீட்டுக்கு எடிட் பண்ணுற மாதிரி நான் எடிட் பண்ணணும். விடுதலை 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 ஆமாம் பெரிய விடுதலை. இந்த எனக்கு புரியாத விஷயம்னா ஹீல்ஸை கொண்டு வராங்க, நார்மல் செருப்பும் போடுறாங்க. அப்போ எதுக்கு ஹீல்ஸ் போடுறாங்க? ஃபோட்டோக்கு மட்டும். ஆமாம் ஆனால் மற்றபடி போட்டோ மாட்டோம். அவ்வளோதான் கால் காலியாக 10 ரூபாய் 2 ஒரு 3 டீட்ஸ் மாதிரி ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆட்கள் தான் நம்ம ஆட்கள் தான். ஆக்சுவலி ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் ஏர்போர்ட் இருக்கு. ப்ரோ ஏர்போர்ட் இருக்கு ப்ரோ. அதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஐஐடி ஏர்போர்ட் இது ஐஐடி இல்லாமல் இன்னொன்று இருக்குது, டிசி ஏர்போர்ட். இந்த மாமா கார் பார்க்க அழகாக இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. ஆனால் சாவி கேட்கலாம், ஓட்டலாம், தரமாட்டான். ஒரு ரவுண்டு போகலாம் அண்ணே, ஒரு ரவுண்டு. அதுக்கு ஒரு மணி நேரம் எனக்கு மாமா காரை போட்டோ எடுக்க. ஏதாவது தெரிஞ்சுன்னா ஏதாவது ஆகிடு போகுது. எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க கூடாது எடுக்கக்கூடாது. தலைவன் தான் தில்லா போய் நம்பர் பிளேட் பெண்ணு வச்சு என்ன டபுள் டெக்கர் பஸ் நம்ம ஊரில் பெங்களூரில் இருக்குல்ல, இது சென்னையில் வந்துச்சு. அழகாக இருக்குங்க ரோடு. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, அப்படி ரோட்டில் சோத்தை போட்டு சாப்பிடலாங்க. அப்படி ஒரு ஊரியா? ஆமாம் அப்படி ஒரு ஊரியாது. அப்படிதான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியுது என்ன மனம் வருதுன்னு. அந்த மனம் பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம். கா ஸ்டார் 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 ஏ மேடம், நல்ல பையன் தான் மேடம். ஆனால் ஆமாம் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. என்ன காமெடினா, எல்லாரும் ப்ரொடியூசரை தேடி போவாங்க. நாங்க ப்ரொடியூசரை கூப்பிடுறோம். பெரிய ஆள் யாரோ யாரோ வந்து கமெண்ட்ல வந்து உங்க இமெயில் போடுங்க, நாங்களா வந்து சான்ஸ் கேட்கிறோம். பயிறு பிடிக்குது ப்ரோ. ஆ நேற்று நைட்டில் சாப்பிடலாம். தலைவன் வந்து ஒரு ஷார்ட் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கா. அப்படி அது யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. காயஸ்ரீ வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கல, ஆனால் ஆரம்பிப்பாலும் அப்போ இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. பொய் 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 ஓகே டன். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் வீடியோ வந்து இதோட முடிவடைகிறது. ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ டிசி ஃபோட்டோஷூட் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து டே இன் லைஃப் வீடியோ எடுக்க போகிறோம். இத்தோட உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நான் சார். டடா பாய். உங்கள் நான் உங்களில் நான்